ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் பிஏ அண்ட் எம்காம் அப்ளை நவ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மதுரை மீனாட்சி அம்மனோட அருளால் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லாவே இருப்பேன்னு நான் நம்புகிறேன். இங்கே அண்ணன் சூர்யானை மட்டும் வந்த அவர் மட்டும் வந்தாலே தாங்காது. இப்போ கார்த்தி பிறந்த மாறன் விருமன் ரெண்டு பேர் வந்தால் சொல்லவா வேணே, மதுரையை இங்கே ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மதுரை மக்களோட சார்பாகவும் நம்ம ரசிகர்கள் அத்தனை பேரோட சார்பாகவும் என்னோட ரசிகர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் எங்கள் அண்ணன் சூரிய அண்ணன் தேசிய விருது வாங்கிருக்கு. மரமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விருது எல்லாமே சினிமாவில் நீங்கள் காட்டுற உழைப்புங்கண்ணே, நீங்கள் காட்டுற அக்கறைண்ணே, அதுக்குத்தானே உங்களோட உழைப்புக்குத்தானே இப்படி விருது வாயில் உங்களுக்கு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு நான் நினைக்கிறேங்கண்ணே. அதாவது நீங்கள் தயாரிக்கிற படங்களும் சரி, நீங்கள் சினிமாவுக்காக நீங்கள் போடுற உழைப்பும் சரி, பல வருஷம் இது எல்லாமே பேசப்படும்ண்ணே. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு படிப்பை கொடுத்தோம்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. 1000 கோயில் கட்டுறதை விட, 1000 அன்ன சத்திரம் கட்டுறதை விட ஒருவனை படிக்க வைக்கிறன்றது அண்ணே பல ஜென்மம் பேசுங்கண்ணே, அது பல ஜென்மம் பேசுங்கண்ணே. அது எல்லார் வாயிலும் வந்துக்கிட்டே இருக்குங்கண்ணே. அதை நீங்கள் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அண்ணனோட குடும்பம் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்கண்ணே. இது இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை அசைக்கவே முடியாதுண்ணே. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்காங்க உங்களுக்கு பின்னாடி. இவங்கெல்லாம் எப்போவுமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேண்ணே. முத்தியா பிரதர், உங்கள் படத்தில் மருதில் நடித்தேன், அப்புறம் தேவராட்ட படத்தில் நடித்தேன், இப்போ இந்த படம் இது எனக்கு 3வது படம். இப்படி நல்ல வாய்ப்பு கொடுத்துக்கு நன்றி பிரதர். பங்காளி கருணாசன் என்ன மாதிரி வெளியில் ப்ரெஸ் மீட்டிங் இருக்கப்போ எல்லாம் கேட்டாங்க முத்தியா பங்காளியை பார்த்து, ஏன் சார் நீங்கள் கிராமத்து படமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் நீங்கள் சித்தி படமெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. எல்லாருமே இப்படி சித்தி படமே பண்ணிட்டு அப்போ நாங்கள் எங்கள் பொழப்பில் என்ன ஆகுறது, அப்போ நாங்களாம் எப்படி போய் நடிக்கிறது? ஒன்று எங்களுக்கு சங்கர சார் மாதிரி ஆட்கள் வாய்ப்பு கொடுக்கணும், அது அவ்வளோ ஈஸியாக உள்ள நுழைய முடியாது அந்த கிரவுண்டுக்குள்ளே. சரி டக்குன்னு முத்தியா பங்காளி தான் சொன்னோன்னு ரெண்டு கையிலேயே ரெண்டு ஆள் ஆல்ரெடி தெரிஞ்சு போன ரெண்டு தெருப்ப டவர்ஸ் எடுத்துகிட்டு ஓடியாங்கன்னேன்றாப்புல எடுத்துகிட்டு ஓடியாந்துடுறோம். அவர் கருணாசன் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரே பாதையில் போயிட்டு இந்த சினிமாவை டக்குன்னு ஸ்டேரிங்க ஒடிச்சு விட்றா வண்டியை கேட்டுக்கு பின்னாடி கேட்டதாரா அப்படின்றாரு. வண்டி வந்துச்சு. ஏலே யார் பே எப்படி எங்கடா இருக்க, ஏய் யார் பேர் புதுசாக ஊருக்குள்ளே வராக்க, உங்கள் வீட கேமராவை, இதுதாண்டையா மண், இதுதாண்டையா ஊர், இதுதாண்டையா மக்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பித்தாரு. அப்பா போட்ட 90 இன்னைக்கு பல இயக்குனர்கள் அதை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பாண்டியராஜன்லேருந்து என் பங்காளிருந்து பொன்றாமல் எத்தனை இயக்குநர்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எங்கள் மண் சார்ந்து, எங்கள் உறவு சார்ந்து, எங்கள் ரத்தம் சார்ந்து, எங்கள் கலாச்சாரம் சார்ந்து இவங்க வந்து அப்பப்போ எங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து எல்லாத்தையுமே இந்த பக்கம் அனுப்பிடாதீங்கப்பா, எங்கள் இயக்குநர்கள் இருக்கட்டும், எல்லா இயக்குநரும் இங்கே தேவைதான். கார்த்தி பிரதர், உங்களுடைய நான் மகன்ல நடித்தேன், கடைக்குட்டி சிங்கத்தில் நடித்தேன், இது எனக்கு 3வது படம். முத்தியா பங்காளி கூட எனக்கு 3வது படம், உங்களோட எனக்கு 3வது படம். உங்களுடைய உழைப்பு அதே தான், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும் இல்லை, ஸ்க்ரீனுக்கு வெளியிலையும் நீங்கள் ஒரு ஹீரோவாகவே இருக்கீங்க. அது சினிமா மட்டும் இல்லை, அடுத்து எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அந்த இடத்த நீங்கள் ஒரு நீங்கள் முன் உதாரணமாக நீங்கள் அதை இறங்கி வேலை செய்கிறீங்க. அந்த உங்களோட கடமை, அவங்களோட விடாமுயற்சி, அவங்களுடைய சின்சாரிட்டி, அதுக்குன்னு மேல் மேலும் அந்த ஆத்தா மதுரை மீனாட்சி உங்கள் மேலே கொண்டு போயிட்டு இருப்பான் நம்புகிறேன். இன்று விழா நாயகன் யுவன் சங்கர் ராஜா சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். எப்படி ஒரு ஹீரோக்களுக்கு இவ்வளோ ரசிகர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு ரசிகர் இருக்காங்க சார். உங்களுக்கு இருக்கிற அந்த லட்சக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருத்தேன் சார், கண்டிப்பாக சார். இந்த கஞ்சாப்பு கண்ண அந்த ஒரு பாட்டு சார் கேட்காதவங்க பாவம் செஞ்சவங்க சார். தூங்குறப்போ அந்த படத்தை நான் கேட்பேன், காலையில் எந்திரிக்கப்போ அந்த படத்தை சார், எனக்கு வாக்கிங்க்கு என் ஒய்ஃபு லேசாக கேட்பேன், என்ன அது ரூட்டு வேறு மாதிரி மாறுது, பாட்டு கண்டினியூவாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்றாரு. இல்லைம்மா நல்லா கழித்து இருக்கு, அதுக்காக காலைல 5 மணிக்கெல்லாமான்றாரு. விடுவே பிடிச்சிருக்கு வண்டி போயிட்டு இருக்குது, விடுவே நீ ஏன். ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையும் 3 மணிக்கு வச்சுட்டீங்க சார். நம்ம காலத்துக்கும் உங்களோட பாட்டு நல்லா சரிக்கு சார், அதுக்கான நீங்கள் பாடலை கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க சார். அடுத்தடுத்து அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த, தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. பாண்டியம்மா, கட்டிப்பிள்ள, தங்கப்பிள்ளை, ரோபு சங்கரோட பொண்ணு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து பேர் தான் குத்துக்கல்லுன்னு வச்சுருக்காரு டைரக்டர், குத்துக்கல்.
பாப்பா பேரு கொலவிக்கல்லு. இருங்க இருங்க, வேற மாதிரிலாம் போகாது. படத்துக்குள்ள அவர் அற்புதமான ஒரு நகைச்சுவை ஒரு பகுதியை வச்சு உனக்கு தேங்கூடா செல்ல பெட்டியை கட்டி பார்த்தாரு. உன்னை குழந்தையில பார்த்தேன், இப்போ உன் கூடவே வந்து எனக்கு ஜோஜாடி நடிக்கிற ரொம்ப சந்தோஷம். ஒரு பாட்டில் ஆடிக்கிட்டே இருந்தா மாஸ்டர் சொன்னாரு, பாப்பா சூரியனை லேஸ் அப்படி மேலே தூக்கி உட்கார வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. கேட்க நான் பின்னாடி போயிட்டு மாஸ்டர், மாஸ்டர் வேண்டாம் வேண்டாம் சொன்னாக்கல, வேணாம் மாஸ்டர்னு பாப்பாவில் ஃபோன் பேசிட்டு இருந்தா. சரிங்க மாஸ்டர், மாமா வாங்க தப்பு உட்கார வச்சுட்டு அவார்டுக்கு பேசிட்டே இருந்தா ஃபோனில். ஏய் இறக்கி விடு இறக்கி விடு இறக்கி விடு அப்படின்ட்டு மாஸ்டர் வேற என்ன மாஸ்டர் இருந்தா சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரும் தூக்கி வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா பாப்பா. உங்களுக்கு தேங்க்யூடா சொல்லப்பட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த இறைவனோட ஆசீர்வாதம் இப்படி பெரியவங்க இயக்குநர்கள் இத்தனை பேர் முன்னாடி வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும்டா செல்லம். அட்டர் ஜாக்கியண்ணே உண்மைக்கு நீங்கள் தானே எங்கள் அண்ணே வந்து ரோலக்ஸ் மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கண்ணே. கேமராமேன் பிரதர் செல்வகுமார் பிரதர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பிரதர், உங்கள் படத்தை நான் இருக்கிறேன். எங்கள் அண்ணன் சிங்கம்பள்ளியானே ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இருக்கிற இடம் எப்பவுமே சிறக்கும் பண்ணே, இந்த படம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணே இளவரசண்ணே ரொம்ப சந்தோஷம், உங்களோட சேர்ந்து நான் வேலை செஞ்சதில் வாழ்த்துக்கண்ணே. வையாபுரியண்ணே ரொம்ப நன்றிண்ணே. எங்கள் அம்மா வடிவகரிசி அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்கள் சொன்ன மாதிரி ஊரில் கிராமத்தில் மண்ணில் மண்ணை குடிச்சு படம் பார்த்துட்டு இருந்தேன், நாங்கள் உங்கள் கூட வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கம்மா ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் அப்பா ராஜகிரண் அப்பாவும் நான் உண்மைக்கு மறக்க முடியாது, மறக்க முடியாது. அப்படி ஒத்துழைப்பு ஒரு சின்சாரிட்டி ஒழுக்கம்ல கண்டிப்பாக அவரு ஒரு முன்னாடி இருக்கு, ஒரு முன் உதாரணமாக இருக்கார். அவருக்கும் இந்த நேரத்தில் இந்த மேடை மூலமாக நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்க அத்தனை எங்கள் அண்ணன் கருணாசனே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி, அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக சுந்தரனே உங்களுக்கும் வாழ்த்துக்கணே. என் அன்பு பங்காளி தங்க பங்காளி சுரேஷ் பங்காளி உங்களோட சேர்ந்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு மாபெரும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்ததில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மதுரையில் உங்களை சந்திச்சது. தேங்க்ஸ் அண்ணா. சாரி சாரி சாரி, ஷூட்டிங்கில் மறக்க முடியாத ஒருத்தர் எடுத்துட்டேன். அதிதி 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 அற்புதம். நான் இதுக்காக சொல்லலை, பெருமைக்காக சொல்லல. இப்படி ஒரு ஹீரோயினி, ஒரு முதல் படம், ஒரு ஹீரோயினி வேறு ஸ்டேட்லேருந்து யாராவது வந்து பார்த்தாங்கன்னா இந்த பொண்ணு ஒரு 50 படம் நடிச்சிருக்குமா, இந்த பொண்ணு ஒரு 60 படம் நடிச்சிருக்குமான்னு கேட்பாங்க. அப்படி ஒரு எனர்ஜி கார்த்தி பிரதர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி ஒரு ஹீரோயினி இவ்வளோ ஒரு எனர்ஜியாக எந்த பொண்ணையும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு எனர்ஜி, அப்படி ஒரு எனர்ஜி. அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு பாட்டில் ஒரு வரிக்கு எவ்வளோ ரியாக்ஷனு, நான் சொல்லுவேன் எத்தனை ரியாக்ஷனாக ஒன்று குறைக்கலாம்ல அப்படின்ட்டு அவ்வளோ ரியாக்ஷன். உண்மைக்கு இப்படி ஒரு சினிமாவுக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஃபஸ்ட்டு பெரிய நன்றி சொல்கிறது சங்கர் சார், உங்கள்தான் சார் பெரிய சல்யூட் சார், மேடம் பெரிய சல்யூட் மேம். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பாப்பாவை கொடுத்ததுக்கு வெளியே தான் சங்கர் சார் பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் ஒரு துளி கூட அதித்திட்டு அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரொம்ப சந்தோஷம் பாதிது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது தேங்க்யூ, தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. Thank you so much, Anna. Nandri. Shri Muthukumaran Arts and Science College, Mangadu, Chennai. Admission open for BSc, BCA, BBA, BCOM, BA, and MCOM. Apply now.